ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோகட்டே. நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் எப்படி ஃபேஸ்புக்கில் மணி ஏர்ன் பண்ணுறன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால், யூடியூப் மூலம் என்ன மாதிரி மணியம் பண்ணலாம்ன்ற ஐடியா வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கிற ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரம் நாங்கள் இப்போ பார்க்க போகிற விஷயம், ஆல்ரெடி ஒருத்தர் வந்து என்னை கேட்டது என்ன மாதிரி ப்ரோ ஃபேஸ்புக்கில் மணியம் பண்ணுன்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கை வச்சு நிறைய மெதட்டில் மணியம் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து பேஜ், ஃபேஸ்புக்கில் பேஜ் வச்சுருப்பாங்க, அந்த பேஜை வச்சு மணியம் பண்ணுவாங்க. அது என்னன்னு சொன்னால், பேஜுக்கு வந்து யூடியூப் மாதிரி, ஃபேஸ்புக் பேஜுக்கும் வந்து யூடியூப் மாதிரி சில மோனடைசேஷன் எலிஜிபிலிட்டிஸ் மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் ரீச் பண்ணால் எங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கு அட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலம் நாங்கள் பேஜை வச்சு ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இன்னொரு மெதட் இருக்குது, குரூப். குரூப்பில் வந்து ஏர்ன் பண்ணுறது. குரூப்பில் எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட 100,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் எந்த கண்டென்ட்டில் அந்த ஃபேஸ்புக் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த கண்டென்ட் உள்ளவங்க உங்கள் குரூப்பை தேடி வருவாங்க. அவங்களோட பிஸ்னஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணுறதுக்காக சில கம்பெனிஸ் வருவாங்க, சில கம்பெனிஸ் கேட்பாங்க உங்களுக்கு. அது மூலம் நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த ஒரு பேமெண்ட்டை வாங்கி அதை வந்து பப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுக்கலாம். அது மூலமாக நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். நானும் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்கேன், கேஸ்டைல் 2020. அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட 300,000 மெம்பர்ஸுக்கு மேலே இருக்காங்க. நான் அந்த குரூப்பை கிரியேட் பண்ணி 4 வருஷம் தான் ஆகுது, ஆனால் இப்போது அதோட மெம்பர்ஸ் 300,000 மேலே. முதல் 3 வருஷத்துலேயும் 100,000 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் 2020 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு அது 2,000,000 இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1,000 பேர் வந்து அதில் மெம்பர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து நான் அக்செப்ட் பண்ணும்போது எனக்கு மெம்பர்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். அதே நேரம் சிலர் வந்து என்னோட ஃபேஸ்புக் குரூப்பில் தங்களோட அட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. ஸோ நான் வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் எடுத்துட்டு அவங்களோட விஷயத்தை வந்து அதில் பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இதுலேருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு 5,000 வரும், 10,000 வரும், ஏன் 20,000 கூட வரும். அடுத்தது வந்து நான் இன்னொரு விஷயம் செய்கிறேன் ஃபேஸ்புக்கில் ஏர்ன் பண்ணுறதுக்காக. அது என்னென்னு சொன்னால், என்னோடய குரூப்பை வச்சு கிட்டத்தட்ட ஒரு பேஜை நான் வந்து கிரியேட் பண்ணேன். அந்த பேஜில் கிட்டத்தட்ட 10,000 பேரை லைக் பண்ண வச்சேன். 10,000 பேர் லைக் பண்ண அந்த பேஜை நான் ஒரு ஃபாரின் கம்பெனி ஒன்றுக்கு விற்றாச்சு. அந்த பேஜை $160 நான் வந்து விற்றுருந்தேன். ஸோ அது மூலம் $150 சொன்னால் நீங்களே கல்குலேட் பண்ணி பார்ப்பீங்க. இதுதான் $150 ஸ்ரீரங்கன் வேல்யூ. இந்த பேமெண்ட்டை வந்து நான் 4 மந்த்லேயே எடுத்தாச்சு. எப்படின்னு சொன்னால், என்னோட பேஜை வந்து அந்த குரூப்பில் நானே பப்ளிஷ் பண்ணி நானே ப்ரொமோட் பண்ணி அதில் இருக்கிற மெம்பர்ஸை வச்சு இதில் என்னோட ஃபேன் பேஜ் லைக்கை நான் அடித்தேன். ஸோ அது மூலமாக 10,000 பேரை வந்து ரீச் பண்ணதுக்கு பிறகு நான் அந்த பேஜை காசுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இப்படியும் வந்து ஏர்ன் பண்ணலாம்ன்றதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அடுத்தது இன்னொரு விஷயம், ரெஃபரல் மூலமாகவும் பேஜை வச்சு ஏர்ன் பண்ணலாம், குரூப்பை வச்சு ஏர்ன் பண்ணலாம். நிறைய ஆப்ஸ் வந்து ரெஃபரல் மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. உங்கள் லிங்கில் போயிட்டு இன்னொருத்தர் அந்த ஆப்பில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தருவாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் வந்து உங்களோட லிங்கை ஷேர் பண்ணும்போது அந்த லிங்கில் யார் யார் ஜாயின் ஆகுறாங்களோ அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒன்று கிடைக்கும். ஸோ அப்படியும் வந்து ஏர்ன் பண்ணலாம். மெயினாக ஃபேஸ்புக்கில் பேஜை வச்சு தான் மணி ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க எல்லாருமே. பட் குரூப்பை வந்து யாருமே கவனிக்கிறது இல்லை. குரூப் மூலமாகவும் இப்படி ஏர்ன் பண்ணலாம்ன்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, செக் பண்ணுறது, போஸ்ட் அப்லோட் பண்ணுறது. ஆனால் நான் வந்து அப்படி இல்லை. 4 வருஷத்துக்கு முதல் அந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டெய்லி ஒரு போஸ்டாவது போட்டுட்டு தான் இருக்கிறது. ஸோ அது மூலமாக தான் என்னோடய மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போது 300,000 மெம்பர்ஸுக்கு மேலே வந்திருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,000 மெம்பர்ஸ் வரும்போது எனக்கு நெக்ஸ்ட் இயருக்கு சொல்ல போனால் இன்னொரு 300,000 மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. 300,000 மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட 5,000,000 மெம்பர்ஸுக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். என்னென்னு சொன்னால், போக போக ஒவ்வொரு குரூப்புக்கும்
மெம்பர்ஸ் வந்து கூடிட்டே போகும். இப்ப எனக்கு வர 1000 மெம்பர்ஸ் இன்னும் ஒரு 1 மந்த் கழிச்சு 2000 கூட மாறலாம். சின்ன குரூப்பா இருந்தாலும் ஒவ்வொரு தடமே ஒரு குரூப்பா ஸ்டார்ட் பண்ணும் போதும் முதலாவது மெம்பர்ஸ்ல இருந்துதான் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். அப்படி இன்க்ரீஸ் ஆனால்தான் என்னோட இந்த யாஸ்டைல் 2020 இந்த குரூப்பை வந்து பாக்குறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நான் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க என்ன மாதிரி குரூப் இருக்குன்னு சொல்லி. உங்க ஃபேஸ்புக் குரூப் வந்து பெரிய லெவலுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா நிறைய பேர் வந்து அதை சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து தங்களோட ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டோ ஒரு சர்வீஸோ ஏதாவது வந்து செல் பண்றதுக்காக ப்ரமோட் பண்ண சொல்லி கேட்பாங்க, அட்டை பப்ளிஷ் பண்றதுக்காக. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பேமெண்ட்டை அவங்க கிட்ட வாங்கி நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணலாம். ஸ்ரீலங்கனை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப்பில் போஸ்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணுறதுக்கு 100 ரூபா கிட்ட கூட தரமாட்டாங்க. ஃபாரினர்ஸை வந்து நாங்கள் எங்கேயும் ரீச் பண்ணதான் டொலர்ஸ் கணக்கில் இங்கே ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் 1 டொலர்ஸ்ன்றது வந்து 185 ரூபா. இப்போது நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் சம்பாதிக்கிற 1 மாதம் சேலரியை நீங்கள் அவங்க மூலமாகவே ஒரு போஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுற மூலமாக ஈஸியாக ரன் பண்ணிட்டு போகலாம். ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. நாங்கள் தான் நல்லா தேடி நாங்கள் தான் நல்லா ட்ரை பண்ண வேணும். உங்களுக்கு என்ன டாபிக்கில் குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டாபிக்கையே நீங்கள் எய்ம் பண்ணி அந்த டாபிக் சம்மந்தமாகவே அந்த குரூப்பில் போஸ்ட் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து அந்த குரூப் வந்து பெரிய லெவலில் போயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து மந்துக்கு ஒவ்வொரு விதமாக சேலரி எடுத்துகிட்டு இருக்கலாம். ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பேஜை வச்சு தான் மெயினாக எய்ம் பண்ணி ஃபேஸ்புக்லேருந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு வந்து பேஜில் ஏர்ன் பண்ணுறதுக்கான அவைலபிள் இல்லை. அது எப்படி ஏர்ன் பண்ணுறேன்ற விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முதல் நான் வச்சிருக்கிற பேஜில் குறிப்பிட்ட ஒரு எலிஜிபிலிட்டிஸை எடுத்ததும் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி எப்படி மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி என்ன மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு பேஜ் மூலமாக மணி ஏர்ன் பண்ணுற விஷயத்தையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இந்த சேனலில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க மட்டும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரம் இப்படி ஒரு சேனல் இருக்கிறதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.